இயக்குனர் மாரி செல்வராஜ் இப்ப தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய மழை வெள்ள பாதிப்புகளோட மீட்பு பணிகளில் ஒரு தன்னார்வலரா நேத்திலிருந்து களத்தில் இருக்கிறாரு. ஒரு பணியாளராகவே பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் உள்ள இருக்கிற ஒரு 10-15 கிராமங்கள் பெரிய அளவுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற மக்களோட நிலைமை என்னன்னே தெரியல. மீட்கிறதுக்கு படகுலையும் போக முடியாத ஒரு நிலைமை. ஸோ அரசு தான் இந்த பிரச்சனையை சிவியரா கவனத்தில் எடுத்து வேற ஏதாவது மாற்று வழியில அவங்கள போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலா ரஞ்சித் மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்கள் மேல பொதுவா வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்ததுனால அதையே ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதையே சினிமாவா எடுத்து பெரிய லெவல்ல காசு பண்றாங்க. இவங்களால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நேரடியா எந்த பயனும் கிடையாது. இவங்க ஜஸ்ட் ஒரு வியாபாரி, ஒரு சினிமா வியாபாரி, அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் இவங்க மேலே பொதுவாக வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இவங்க மேலே மட்டும் வைக்கப்படுறதில்ல, இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுறதில்ல, இது உலகம் முழுக்க நடக்கிறது தான். எங்கேயெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தன் மேலே வந்து தன்னோட வலியும் வேதனையும் ஊருக்கே கேட்குற மாதிரி சத்தமாக பேசுகிறானோ அவன் அத்தனை பேர்த்து மேலேயும் உலகம் முழுக்க வைக்கப்படுற குற்றச்சாட்டு தான். இப்படியான குற்றச்சாட்டுகளை வச்சு தான் அவங்களையெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் பண்ணுவாங்க, காலி பண்ணுவாங்க. அதனால இதுலையெல்லாம் நாம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மற்றபடி மாரி செல்வராஜ் மக்களோட வலியும் வேதனையும் சினிமாவா எடுத்து காசு பண்றவர் மட்டும் கிடையாது, மக்களோட மக்களா மக்கள் பிரச்சனைக்காக களத்திலேயே நிக்கிறவன் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல அவர் காட்டியிருக்கிறாரு. அதுக்காக நாம அவரை கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம சினிமாவில் ஒடுக்கப்பட்ட மக்களோட வலியும் வேதனையும் காசா மாறும்போது மட்டும்தான் எல்லாரும் ஒப்பாரி வைப்பாங்க. அதே இதுக்கு முன்னாடி தேவர் மகன், சின்ன கவுண்டரு, பெரிய கவுண்டரு பொண்ணு, சூரிய வம்சம்னு ஆண்ட சாதி பெருமையிலெல்லாம் அவங்கெல்லாம் காசாக்கின போது நாமெல்லாம் இப்படி தான் சொன்னோமா, இல்லை இவங்கெல்லாம் இப்படி தான் சொன்னாங்களா? மூடிக்கிட்டு தானே இருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் காசு பண்ணுவாங்க, மூடிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் நிறைய சம்பாதிங்க பாசு, நல்லா இருங்க. மற்றபடி மாரி செல்வராஜ் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் நேத்திலிருந்து களத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி இவர் களத்தில் இருக்கும்போது அதே மாவட்டங்களில் மீட்பு பணிகளை பார்வையிடுறதுக்காக வந்திருக்கிற அமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மனோ தங்கராஜ் கூடயும் மாரி செல்வராஜ் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கிறாரு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் சங்கிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, மழை வெள்ளத்தில் மாரி செல்வராஜும் உதயநிதியும் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாரி செல்வராஜும் உதயநிதியும் ஷூட்டிங் நடத்தினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த ஷூட்டிங்கை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சங்கிகளுக்கு ஏதாவது யோகிதை இருக்குதா, ஏதாவது அருகதை இருக்குதாங்கிறது தான் ஏன் கேள்வி. ஏன்னா ஷூட்டிங் நடத்துறதையே வேலையாக வச்சிருக்கிற, கடந்த 10 வருஷமாக ஷூட்டிங்கை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கிற மோடியை ஈடு இணை இல்லாத தலைவர், இந்தியாவையே காப்பாற்ற வந்த கடவுள், உலகத்தையே உள்ளங்கையில் வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டு அளவுக்கு வலிமை படைத்த வீரர் அப்படின்னு பேசி ஆர்கசம் அடைகிற சங்கிகள்லாம் அடுத்தவங்க ஷூட்டிங் நடத்துகிறாங்கன்னு பேசுறத பார்க்கும்போது தான் எனக்கு சூழியே சிரிப்பு வருது. இவங்களாவது மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட மக்களாக மக்களுக்கு நெருக்கமாக நின்றுக்கிட்டு அதை ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுக்கிறாங்க. அதுலேயாவது ஒரு சின்ன நியாயம் இருக்குது, அதுலேயாவது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்ம ஜி என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த 10 வருஷத்தில் எந்த மக்கள் பிரச்சனைக்காவது மோடி பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? இல்லை மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட மக்களாக வந்து நின்று தான் யாராவது பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோவையும் வீடியோவையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நாமெல்லாம் பார்த்ததில்ல சரி, சங்கிகளாவது யாராவது பார்த்துருக்கிறானுங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. அவராக ஒரு ஷூட்டிங்கை நடத்துவார், முதல் நாள் ராத்திரி 8 மணிக்கு வந்து 12 மணியிலிருந்து நோட்டீஸ் எல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நாளையிலிருந்து லாக்டவுனை ஊட்டு விட்டு யாரும் வெளியே வராதிங்கன்னு ஒரே போடா போட்டு போயிட்டே இருப்பார். அது ஒரு மாதிரியான ஷூட்டிங்க. அப்புறம் கோயிலில் போய் உக்காந்துக்குவார், ஒரு 10-20 கேமராமேன்களை கூட்டிகிட்டு போய் வளைச்சு வளைச்சு அதை ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுப்பாங்க. அப்புறம் அதை பெரிய லெவலில் ப்ராபகேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாவது மிலிட்ரி ஏரோப்ளேனில் போய் மிலிட்ரி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அதை ஒரு ஷூட்டிங்காக நடத்துவார். அதை பெரிய லெவலுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. அதை பார்த்து சங்கிகள்லாம் ஆர்கசம் அடைவானுங்க. இப்படி அவராக ஏதாவது ஷூட்டிங் நடத்துவார், இது எதுவுமே இல்லைன்னா ஒரு 4 பேர்த்த கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் தூய்மை பணியாளர்கள், இவங்களை நான் கடவுளாக மதிக்கிறேன், இவங்களோட காலை கழுவுறம் பாரு அப்படின்னு அந்த மாதிரி ஷூட்டிங் நடத்துவார். அதனால ஷூட்டிங்லேயே வாழ்றவரை தலைவர்னு கொண்டாடுற நீங்கள்லாம் அடுத்தவங்க ஷூட்டிங் நடத்துகிறாங்கன்னு பேசுகிறீங்களே, அதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், சூழ்தாண்டா சிரிப்பு வருது சங்கிகளா.
மற்றபடி இந்த மழை வெள்ள பாதிப்புகள்லாம் மாரி செல்வராஜ் இங்கே மற்றவங்கள்லாம் எங்கன்னு சில பேர் பேசுறது எல்லாம் கேட்டேன். ஆக்சுவலாக அதுவே சரியான புரிதல் கிடையாது. மாரி செல்வராஜ் ஒரு தன்னார்வலராக களத்தில் இருக்கிறாரு, அவரோட வேலைகளை நாம் பாராட்டலாம், அவ்வளவுதான். அதுக்காக வராதவங்களையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் மக்களான நாம் கவர்மெண்ட்டை தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர இன்னொரு காமன் மேனை கேள்வி கேட்க முடியாது. அதிகபட்சமாக 2026 நான் தான் முதலமைச்சர். கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலு கோஷ்டி. ஒரு 5 மட்டும் என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, உங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க வச்சு அம்பானி ஆக்கி காட்டுற பாரு கோஷ்டி. இவங்களை எல்லாம் தான் நம்மளால கேள்வி கேட்க முடியும். ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம மேல அதிகாரத்தை செலுத்தணும்னு ஆசைப்படுறாங்க, நம்மளை எல்லாம் ஆளணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்கள அதிகபட்சமா கேள்வி கேட்கலாம், ஏப்பா மக்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது நீங்க எல்லாம் ஏப்பா வரல அப்படின்னு இவங்கள தான் அதிகபட்சமா கேள்வி கேட்க முடியுமே தவிர அரசியலுக்கு அப்பாற்பட்ட காமன் மேன்களை எல்லாம் ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. மாரி செல்வராஜ் வந்திருக்கிறாரு, பாராட்டுவோம். வராதவங்களை பத்தி எல்லாம் நாம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.